ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஹியர் எக்ஸ் பிளேஸில் என்ன இருக்குன்னா ஒன் இருக்குது ஏ பிளேஸில் என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது என் பிளேஸில் டூ என் இருக்குது அது ஒரு ஈவன் நம்பர் ஸோ இப்போ மிடில் டேம் ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம் ஈவன் நம்பருக்கு த மிடில் டேர்ம் இஸ் டி என் பை டூ ப்ளஸ் ஒன் ஸோ என் ப்ளஸில் டூ என் இருக்கிறதுனால டூ என் பை டூ ப்ளஸ் ஒன் டூ டூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா டி என் ப்ளஸ் ஒன் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் டிஎன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூஎன்சிஎன் ஒன் பவர் டூ என் மைனஸ் என் இன்டூ எக்ஸ் பவர் என் ஸோ டூஎன்சிஎன் ஒன்றுக்கு எந்த பவர் இருந்தாலும் ஒன்று தான் இன்டூ எக்ஸ் பவர் என் ஸோ இப்போது என்சிஆர் ஃபார்முலா பார்க்கலாம் என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்போது இங்கே டூ என்சிஎன் இருக்கு இல்லையா அப்போது டூ என் ஃபேக்டோரியல் பை

n factorial into n factorial into x power n. இப்போது ஈவன் டேர்ம்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கலாம் ஸோ 2n into இன்டூ டூ 2 மைனஸ் டூ minus 4 என் மைனஸ் ஃபோர் இன்டூ into சிக்ஸ் இன்டூ ஃபோர் இன்டூ டூ இன்டூ இப்போ அடுத்தது ஆர்ட் நம்பர்ஸ் டூ என் மைனஸுங்கிறதுக்கு இல்லையா அப்போது டூ என் மைனஸ்

n factorial into n factorial இப்போ, n factorial ஃபார்முலா பாருங்க, n இன்டூ என் மைனஸ் ஒன் இன்டூ கோசான் த்ரீ டூ ஒன் இருக்கு இல்லையா அப்போ இதோடய வேல்யூ வந்து என் factorial எழுதிக்கலாம் டூ பவர் என் இன்டூ என் ஃபேக்டோரியல் இன்டூ ஒன் இன்டூ த்ரீ இன்டூ ஃபைவ் இன்டூ 2n டூ என் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பவர் என் பை என் ஃபேக்டோரியல் இன்டூ என் n இப்போது என் ஃபேக்டோரியல் என் ஃபேக்ட்ரி கேன்சல் பண்ணிடலாம் இப்போது ஆன்சர் பாருங்கள் டூ பவர் என் இன்டூ One into three into five into goes on two n minus one into x power n all divided by n factorial. Hence proved. That's it.